குய்குரல் மலிந்த கொழுந்துவை அடிசில் இரவலர் தடுத்த வாயில் புறவலர் கண்ணீர் தடுத்த நன்னரும் பந்தர் கூந்தல் கொய்து கொருந்தொடி நீக்கி அல்லி உணவின் மனைவியோடெனியே புள்ளன்றனையால் வளம் கழித்திருநகர் வான்சோறு கொண்டு தீம்பால் வேண்டும் முனிந்தனை புலர்வர் தந்தை தனித்தலை பெருங்காடு முன்னிய பின்னே. கணவனை இழந்த பெண்கள் மிகவும் துன்பமான சூழலில் வாழ்ந்தார்கள். அவர்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ளவும் நல்ல உணவு உண்பதற்கும் மறுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் மிகுந்த இழிவான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். கணவன் இருந்தபோது மகிழ்வாக இருந்த பெண்கள் அவர் இறந்த பின் அனைத்து இன்பங்களையும் துறந்து கொடிய வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இவ்வாறு பதியப்பட்டுள்ளது புறநானூற்று பதிகம் ஒன்று. தமிழ் இலக்கியங்களில் கணவனை இழந்த பெண்ணை குறிப்பதற்கு பல்வேறு சொற்பதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆளில் பெண்டிர், கலிகல மகள், பருத்தி பெண்டிர், தொடிகளி மகளிர், கைமை, படிவக மகளிர் ஆகிய சொற்பதங்கள் கணவனை இழந்த பெண்களை அழைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது குறிப்பிட பயன்படுத்தப்பட்டது. 1737 அசன் அலி புலவர் இந்திராயன் படைப்போர் என்ற தமிழ் இலக்கியத்தில் விதவைகள் மறுமணம் பற்றி குறிப்பிட்டு ஒரு புரட்சியை ஏற்படுத்தினர் என்றே சொல்லலாம். முந்தாளி தானிருந்த மோகனமார் மங்கையர்க்கு பின்தாளி கட்டி வைத்து பேரறிவுதான் பற்று என்றும் தாலி இழந்தவளை தானிலியார் அரங்கலைத்து கோழி ஒரு மாப்பிளைக்கு கொள்கையுடன் தாலி கட்டி என்றும் இந்திராயன் படைப்போர் அடிகளில் கவிஞர் உரைக்கிறார். வணக்கம், நான் நிருஜா தவணேசன். ஏன் இன்றைக்கு சம்பந்தமே இல்லாமல் ஏதோ பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? நேற்று June 23 கணவனை இழந்த பெண்கள் தினம். கணவரை இழந்த பெண்கள் கைமைகளை பற்றி பேசுறதுக்கு ஒரு நாள். தமிழ் பெண்கள் ஈழத்தில், இலங்கையில் ஈழத்தில் கைமைகளின் நிலைமை என்ன? இலங்கையில் வாழும் தமிழ் மக்களின் தொகை 9 மில்லியனாக இருக்கிறது. ஆனால் அங்கு இருக்கும் கைமை பெண்களின் எண்ணிக்கை 90,000 மேல். எதனால்? திட்டமிட்ட இன அழிப்பால் தமிழ் சமுதாயத்தில் பெருந்திரளான பெண்கள் கைமைகளாக இருப்பது வருத்தத்துக்குரியது. குறிப்பாக இளம் பெண்களிலிருந்து முதியவர்கள் வரை, போரில் கணவரை இழந்த பெண்கள், போரில் குடும்பத்தையே இழந்த பெண்கள், போர் முடிவுக்கு வந்த பின் உயிரோடு கணவரை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் காணாமல் போனவர்களை தேடி இன்னும் தெருக்களில் போராடி கொண்டிருக்கும் பெண்கள், இவர்கள் எல்லோருமே கைமைகள். ஒரு சமுதாயத்தில் அதிக விதவைகள், தபுதாரன்கள் இருக்கிறது இயற்கை. அதிக வயது வித்தியாசத்தில் திருமணம் முடித்தல், எதிர்பார்க்கும் ஆயுள் சதவிகிதம் பெண்களை விட ஆண்களுக்கு குறைவாக இருத்தல் ஆகியன இதுக்கு பொதுவான காரணங்களா இருக்கும். இது எல்லா சமூகத்திலையுமே இருக்கும். இலங்கையில பெண்களின் சராசரி ஆயுள் விகிதம் 77.51 வயதாகவும் ஆண்களின் சராசரி ஆயுள் விகிதம் 72 வயதாகவும் இருக்கு. அப்படி இருந்தாலும் ஒரு குறைந்த மக்கள் தொகை இருக்கிற காலத்தில் யுத்தத்துக்கு பின் 90,000 கைமைகள் என்பது, கைம்பெண்கள் என்றது பெரிய அளவிலானது. இந்த சமுதாயத்தை, இந்த பெண்களின் நிலைமை என்ன, அவர்கள் எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள், இது வந்து சமுதாயத்தை எப்படியெல்லாம் பாதிக்க போகுது எதிர்காலத்தில். உலகத்தில் 100 ஜனநாயக நாடு என சொல்லிக்கொள்ளும் நாடுகளிலேயே பெண்கள் இன்னமும் நமது உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற நேரத்தில், தமிழ் சமூகத்தில் அரசியல் உரிமைகள் அனைத்தும் மறுக்கப்பட்ட நிலையில், துரதிருஷ்டவசமாக மிகவும் மோசமான வாழ்வியலில் பெண்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். கணவனை இழந்த பின் பொருளாதார சுமையால் தான் பெற்ற குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அகதியாக அனுப்பிட்டு தனியாக வாழ்ந்து வரும் தாய்மார்கள், போரில் தன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையுமே இழந்து தனியாக வாழ்ந்து வரும் கைமைகள், போருக்கு பின் உயிரோடு தனது கணவனை அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட்டு காணாமல் போனவர்கள் பட்டியலில் சேர்த்து விட்டு அவர் இன்னும் உயிரோடு இருப்பார், வருவார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கைம்பெண்கள், இவர்களின் நிலைமை ஒவ்வொரு நாளும்
போர்க்களமாகவே தான் இருக்கிறது. இந்த வருடம் கைமைகள் தினத்திற்காக ஐநா சபையில் எடுக்கப்பட்ட தலைப்பு இன்விசிபிள் வுமென்ஸ் இன்விசிபிள் ப்ராப்ளம்ஸ். இந்த தலைப்பில் பெரிய பிரச்சனையாக நான் பதிவு செய்ய விரும்புகிறது என்னென்றால், விதவை பெண்கள் மீதான சமூக கலாச்சார கட்டுப்பாடுகளும் பொருளாதார ரீதியான பின்னடைவுகளும் அவர்களை பாரிய உளவியல் தாக்கத்துக்கு உட்படுத்துகிறது. அப்போது அவர்களால் வளர்க்கப்படும் குழந்தைகளும் பாரிய உளவியல் தாக்கத்திற்கு ஏற்படுகிறார்கள். ஒரு சமூகத்தில் கைமைகளின் எண்ணிக்கை அதிகம் என்பது தந்தை இல்லாமல் வளரும் குழந்தைகளின் எண்ணிக்கை பாரிய அளவில் உள்ளது என்பதையே குறிக்கும். பெண் தலைமை குடும்பங்களில் வாழும் குழந்தைகள் சிலர் உறுதியானவர்களாகவும் சிலர் மாற்று சிந்தனைகள் உடையவர்களாகவும் பலர் பலவீனமானவர்களாகவும் வளர்கிறார்கள். இது சமூக உளவியல் சமநிலையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. உதாரணமாக, நான் தந்தை இல்லாமல் தாயினால் உறுதியான பெண்ணாக வளர்க்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு மனநிலை இருக்குது. என்னன்னு சொன்னால், ஒரு ஆண் துணை இல்லாமல் நான் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் என்ற ஒரு மன உறுதி இருக்குது. எனக்கு துன்பங்கள் வரும்போது எனக்கு எப்படியான சிந்தனை வருமெண்டா, என்னுடைய அம்மா அனுபவித்ததை விட நான் ஒன்றும் பெரிய கஷ்டம் அனுபவிக்கலை, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் இதில் இருந்து வெளியில் வரலாம், இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நான் என்னுடைய ஒவ்வொரு நகர்வுகள் ஒவ்வொரு பிரச்சனைகளோடையும் நான் என்னுடைய அம்மாவோட பிரச்சனையை ஒப்பிட்டு பார்ப்பேன். அவர்கள் பார்த்ததை விட எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்போ ஒரு ஒரு உறுதியான மனநிலை இருக்கும். அதே நேரத்தில் இது வந்து சமூக சமநிலைக்கு முரண்பாடான ஒரு சிந்தனை என்றதும் எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு குடும்ப சூழலுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு தனியாக ஒரு பெண்ணால் வளர்க்கப்படுற ஒரு குழந்தைக்கு வித்தியாசமான சிந்தனைகள் அது சமூக சமநிலையை பாதிக்கக்கூடிய தன்மையில் இருக்குமென்றது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஒரு போர் சூழலில் ஒரு குடும்பத் தலைவன் இறக்கும்போது அந்த குடும்பத்தின் மூத்த குழந்தை முதல் குழந்தை மீது அந்த குடும்பத்தின் அனைத்து பொறுப்புகளும் சுமத்தப்படும். அங்கு மூத்த ஒரு முதல் குழந்தை ஒரு ஆணாக இருந்தால் மீதியுள்ள சகோதரர்களையும் குடும்பத்தையும் பார்க்குற முழு பொறுப்பும் ஒரு ஆண் மீதோ அல்லது முதல் பெண் குழந்தை மீதோ சுமத்தப்படும். அவ்வாறு பொறுப்புள்ள நிறைய தமையன்மார் தமைக்கைமார்களின் உழைப்பினாலும் அவர்கள் இந்த சமூகத்தின் மீது கொண்டிருந்த அக்கறையினாலும் தான் கடந்த காலங்களில் இன்று வரை தமிழ் சமூகம் பல நிலைகளில் தப்பி பிழைத்து வந்துள்ளது அப்படின்றே சொல்லலாம். அந்த வகையில் தமிழ் இளையோர்கள் போற்றத்தக்கவர்கள். பாரிய யுத்த இன அழிப்புகளுக்கு பின் தம் குடும்ப பொறுப்புகளை தம் தலை மீது சுமந்து தம்முடைய கனவுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்ந்த எவ்வளவோ சகோதரர்கள் இன்னும் சமூகத்துக்காக உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஈழத்தில் எம் தாய்மார்களின் வாழ்க்கை தினமும் போராட்டக்களமாகவே இருக்கிறது. பிறந்தது முதல் கணவனை இழந்த ஒரு பெண்ணால் வளர்க்கப்பட்ட பெண்ணாக ஒரு கைம்பெண்ணின் அனைத்து வழிகளையும் உணர்ந்தவளாக நான் சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் இன்று என்னுடைய குடும்பத்தில் இருக்கும் மூன்று கைமைகளின் வாழ்வியல் வழிகளை சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்லலாம் என்று நினைக்கிறேன். தனக்கு ஐந்தாவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்து 46வது நாள் இந்தியாவில் இருந்து சமாதான படை என்ற பேரில் வந்த இந்திய இராணுவம் தனது வீட்டிற்குள் வந்து தன் கண் முன்னாடி தன்னுடைய கணவரை நெற்றி போட்டில் சுட்டு கொன்றது. 5 குழந்தைகளுடன் ஒரு தாய்ப்பட்ட வேதனையையும் வெளி உலகம் காணாத அவளுடைய இரகசிய கண்ணீரை ஒரு மகளாக நான் பார்த்திருக்கிறேன். 2வது, தன் அயலூரில் நடக்கும் கச்சேரியை இரவு பார்க்க சென்ற 30 வயது நிரம்பிய 8 வயது பெண் குழந்தையின் தந்தை போலீசாரால் தலையில் அடித்து மூளைச்சாவு அடைந்து இருந்தான். அவனின் மனைவி அந்த குழந்தையோடு இன்று வரைக்கும் அவ்வளவு துயரகரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றது எனக்கு தெரியும். அந்த மகன் என் விதவை தாயின் 4வது மகன், எனது அண்ணன். 3வதாக, 83 ஆண்டு ஜூலை கலவரத்தின் போது பார ஊர்தி ஓட்டுநராக இருந்தவர். அவர் பார ஊர்தி ஓட்டி செல்லும் போது அவரும் அவர் ஓட்டி சென்ற வாகனமும் தீ வைத்து எரித்து படுகொலை செய்யப்பட்டார் சிங்கள காடையர்களால். அதற்கு பின் அவருடைய மனைவி தனது 2 வயது குழந்தையோடு யாழ்ப்பாண மகதியாக வந்தார். அந்த பெண் தன் வாழ்க்கையில் பட்ட வலிகள்
அந்த தனியாக தன்னுடைய குழந்தைகளை ஒரு இனம் தெரியாத ஊர் ஒரு புது ஊரில் அகதியாக வந்து அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை வளர்த்தார்ன்றது பெரும் துயரம் தோய்ந்த கதை. அவர் இன்னும் என் வீட்டில் வசிக்கும். என் அண்ணனை இழந்த அண்ணியின் தாயார். ஒரே குடும்பத்தில் வேறு வேறு இன அழிப்பு சம்பவத்தில் இருந்த மூன்று ஆண்கள், மூன்று விதவைகள், அவர்களால் வளர்க்கப்பட்ட எட்டு குழந்தைகள் நாங்கள். என்னுடைய ஒரு குடும்பத்திலேயே இவ்வளவு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னான். இதில் முழுக்க இருக்கிற தமிழ் குடும்பங்களின் இழப்பு, திட்டமிட்ட இன அழிப்பினால் எத்தனை பெண்கள் வாழ்க்கையை இழந்து சுகங்களை இழந்து ஏதோ வாழறோம், கடத்துறோம், எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய சந்ததிகள் அடுத்த கட்டம் போகணும், எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய நாடு எதுக்காகவோ நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உரிமைக்காக எத்தனையோ தாய்மார்கள் அவர்களுக்கு தங்களுக்காக வாழ தெரியாது. இந்த இந்த கணவரை இழந்த தாய்மார்கள் யாருக்கும் தங்களுக்காக வாழ தெரியாது. அவர்களுக்கு பிறகு தங்களுடைய குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு எந்த சுகமும் அவர்கள் யோசிக்க தெரியாத தாய்மார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் பாரிய உளவியல், பொருளாதார, அனைத்து விதமான அழுத்தங்களோடும் வளரும் குழந்தைகள். அடுத்த சமுதாயத்துக்கு நாங்கள் என்னத்தை கொண்டு போகிறோம்? இதன் இது இந்த மாதிரியான சூழ்நிலைகளின் தாக்கங்கள் எப்படி இருக்க போகுது? அதை நாங்கள் எப்படி சரி பண்ண போகிறோம்? இதெல்லாமே வந்து ரொம்ப ஆழமாக ஆராயப்பட வேண்டிய விஷயங்கள். தொடர்ந்து நாங்கள் இதை பற்றி பேச வேணும். அவர்களோட நிலைமை என்ன, அவர்கள் அவர்களுடைய சம்பாத்தியம் என்ன, அவங்க எப்படி அவங்களோட வாழ்வியல் எப்படி போகிறது? இன்னும் தோட்ட வேலைகளுக்கு போய் கடுமையாக உழைத்து சொல்லன்னா வெளியில் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிச்சுட்டு அந்த அம்மாக்கள் தங்களோட குழந்தைகளை வளர்க்குறதுக்காக இவ்வளவு போராடி கொண்டிருக்கணும். ஆனால் இளைய சமுதாயம் இந்த 2009 பின் யாழ்ப்பாணத்தில் வளர்ந்து வந்த இளைய சமுதாயம் அவ்வளவு பொறுப்போடு இருக்கிறோமா? நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை மதிக்கிறோமா? உழைக்கிறதுல கவனம் செலுத்துகிறோமா? நாங்கள் எங்களை எங்களுடைய அறிவை வளர்க்குறதுல கவனம் செலுத்துகிறோமா? எங்களுடைய வரலாற்றை தெரிஞ்சு கொள்றதுல கவனம் செலுத்துகிறோமா? இல்லை டிக்டாக் பண்ணிட்டு விஜய்க்கு யாழ்ப்பாணத்தில் பேனர் வச்சு கொண்டு பால் ஊற்றி கொண்டு மாலை போட்டுக்கொண்டு ரஜினியே அரசியலுக்கு வரலேருந்து பேசிக்கொண்டு காலத்தை கடத்துகிறோமா? அது இனத்துக்கான தனிநாடு, விடுதலை, நீதி தேடுதல் என்பது ஒவ்வொரு கணவனை இழந்த பெண்களுக்குமான நீதி. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எந்த தம்பி தங்கைகள் எல்லாம் சமுதாயம், நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரோட்டில் போகும்போது நீங்கள் கவனிங்க, உங்களை தாண்டி எத்தனை கணவர் இல்லாத தாய்மார்கள், ரொம்ப இலகுவாக இனம் காண முடியும் எங்களோட ஊரில் எல்லாம். கவனியுங்க, அவங்க அவங்களோட வாழ்வியல், அவங்க எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையை எப்படி போராட்டமானதாக இருக்குமன்றதை கொஞ்சம் யோசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் தேவையில்லாத போதைகளுக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கும் அடிமையாகாமல் சமுதாய பொறுப்புணர்வோடு நீங்கள் இருப்பீங்க. எங்களோட ஊரில் நடந்து கொண்டிருக்கிற கலாச்சார சீரழிவுகளை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற வயதான அம்மாக்கள்கிட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னாலே நீங்கள் நிச்சயமாக சமூக பொறுப்புள்ளவர்களாக இருப்பீங்க. எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து படிப்பிக்கப்பட்டதை வந்து புகழன்றது போதை, அதை தேடி போகக்கூடாது, அது ஒரு போதை வஸ்து மாதிரி. ஆனால் இந்த சமூக வலைத்தளங்களுக்கு பிறகு நாங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு புகழையும் தேடி தொடங்கியிருக்கிறோம். அதால் எங்களுடைய சமுதாயத்தின் மீதான அக்கறைன்றது வெறும் ஒரு பகட்டுக்கானதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மை சமுதாயத்தில் அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் உங்களோட வரலாற்றை தெரிஞ்சு கொண்டு உடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கும் சமுதாயத்தை சரியான வழியில் நடத்துகிறதுக்கும் முயற்சி செய்யுங்க. கொஞ்சம் நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிற அம்மாக்களோட பிரச்சனைகள் எதுவாக இருக்கும்னு கொஞ்சம் அதை கவனித்து அதை அரைஞ்சு பார்த்தோம்னு சொன்னாலே எங்களுக்கு இயற்கையாக அந்த எங்கள் சமுதாயத்தின் மேலே அக்கறை வந்துடும். நாங்கள் கொஞ்சம் பொறுப்பான பிள்ளைகளாக இருப்போம். உங்களை சுற்றி உள்ள பெரியவங்களை கவனியுங்க, அவங்கள்ட்ட அதிகமாக கதையுங்க, பெரிய ஆக்களோட கதைச்சு எங்களுடைய வரலாறுகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி செய்யுங்கன்னு சொன்னால்
இளம் பிள்ளையிலிருந்து எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்றது மறைக்கப்பட்டு எங்களை பற்றிய எங்களுடைய கடந்த கால போராட்ட வரலாறுகள் பற்றிய ஒரு தவறான கருத்துகள் திணிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. நீங்க வந்து நிறைய தேடி தெரிஞ்சு கொள்ளுங்க, கொஞ்சம் சமுதாய பொறுப்போடு இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நன்றி.